வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ஃபினான்ஷியல் குரீஸில் பார்த்தோம்னா பழனிக்குமார் நம்மளுடைய ஈடி தமிழ் சப்ஸ்கிரைபர் தான். அவர் வந்து ஒரு நிறைய கேள்விகளோடு இன்னைக்கு அவருடைய குரீஸ் வந்து அனுப்பிச்சிருக்காரு. பழனிக்குமாருக்கு வந்து வயது 35 ஆகுது. அவர் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷ்னலாக இருக்கார். இயர்லி அவருடைய பெற அணும் வந்து 20 லட்சம் அவருடைய பெற அணுமாக இருக்குது. அவங்க குழந்தை வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட், அதாவது பெண் குழந்தை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஒரு 35 லட்சம் வந்து அவர் சேவிங் அக்கௌண்டில் வச்சிருக்கிறாரு. ஒரு 35 லட்சம் அவர்கிட்ட கையில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. அதே மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு இருக்குது அப்படின்றது சொல்கிறாரு. எந்த ஒரு லோனும் அவர் வாங்கலை இதுவரையும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்குறேன் நான். அதே மாதிரி எல்ஐசியில் வந்து ஒரு 5 லட்சம் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஜெரோதா அக்கௌண்ட்டில் வந்து டைரெக்டாக அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து அவருடைய கோல் என்னவாக இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னுடைய கோல் அப்படின்றது நான் இயர்லி ரிட்டையர்மெண்ட்டு பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கோலு. அதுக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தாட் ப்ராசஸாக இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இப்போ 20 லட்சம் அவர் வந்து சம்பளம் வாங்குறதுனால அவர் என்ன நினைக்கிறாரு, நிறைய வந்து இன்கம் டேக்ஸில் பிடிச்சிக்கிறாங்க. ஸோ டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்றதையும் அவர் கேட்டிருக்காரு. அதே மாதிரி இப்போ ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்னால் பண்ண முடியும், 35 லட்சம் என் கையில் இருக்குது. இப்போ அந்த 35 லட்சத்தையும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ப்ரொவைடர் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கம்மியான ரிஸ்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வந்து டபுள் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. அதே மாதிரி பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு சரியான முடிவா அப்படின்றது அவருடைய கேள்வியாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் இதை வந்து ஓவராலாக பார்க்கும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவருடைய கோல் அப்படின்றது இயர்லி ரிட்டையர்மெண்ட், அது வந்து ஓகே, அது எந்த பிரச்சனையும் இல்லை, அது நிறைய பேருடைய விஷஸாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங்லாம் என்ன சார்? ஒரு முதல் நல்ல விஷயம் என்னென்னா, அவர் வந்து 35 வயசில் இருக்கார். ஸோ இஸ் நாட் டூ யங் ஆர் டூ ஓல்டு. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, அவருடைய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி கடன் இல்லாமல் இருக்கார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பிளேஸ் டு ஸ்டார்ட் வித். இப்போது அவர் பண்ண வேண்டிய விஷயங்களில் சில விஷயங்களை பண்ணியிருக்காரு, இன்னும் சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு. அதில் மெயினாக அவர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிட்டையர்மெண்ட், ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ அதில் ஆக்சுவலாக அவர் எக்ஸாக்டாக டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ 35 வயசுன்றனால அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷம் வேலை செய்வார் அப்படின்ற நம்பிக்கையில், 15 வருஷத்தில் ரிட்டையர் ஆகிறதுக்கு, அதாவது ஏர்லி ரிட்டையர்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கானா, வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு அவர் சில விஷயங்களை வந்து கரெக்டாக பண்ண வேண்டியிருக்கு. அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படின்றது 50 நம்ம வச்சுக்கலாம். ஆமாம், 15 வச்சுக்கிட்டோன்னா தான், ஏன்னா பொண்ணுக்கு வந்து மூணாவது தான் படிக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் வந்து ஒரு 15-18 வருஷம் வரைக்கும் அவங்களுடைய படிப்பு ப்ளஸ் கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் அது வரைக்கும் அவர் வேலை செய்வாருன்ற அசம்ஷனை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படின்னா ஒரு 15 வருஷம் டைம் இருக்குது. மேஜர் கோல் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ரிட்டையர்மெண்ட். நேச்சுரலாக அவங்களுடைய பொண்ணோட படிப்பையும் பார்த்தாகணும், அதுக்கப்புறம் பொண்ணோட கல்யாணத்தை பற்றியும் வந்து பார்த்தாகணும். இப்போ அவர்கிட்ட இருக்கிற ஃபண்ட்ஸை வந்து கரெக்டாக சேனலைஸ் பண்ணாருன்னா அவர் இந்த கோலை வந்து ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ வந்து அவர் 35 லட்சம் வந்து சேவிங் அக்கௌண்ட்லேயே வச்சுருக்காரு, அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதில் வந்து மிஸ்ஸிங் கோல்ஸ்னு நீங்கள் ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணுறீங்களா? ஓகே, குட் க்வெஸ்சன். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அசம்ஷன் என்னென்னா, அவரோட ஏர்னிங்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் இது வரைக்கும் பெருசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி அவர் நம்மகிட்ட சொல்லலை. ஒரு 5 லேக்ஸ் எல்ஐசி வச்சுருக்கேன்ற மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அப்போது மேபி அவருக்கு மாதம் போகிற செலவு எல்லாம் போனதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பணத்தை அவர் பெருசாக எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணாமல் அதை அக்யூமுலேட் பண்ணியிருக்காருன்றதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் ஒரு 5-6 வருஷத்துலேயோ ஆர் 10 வருஷத்துலேயோ அவர் சேர்த்து வச்ச பணம் வந்து கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் வச்சுருக்காரு. 35 லட்சம் ரூபான்றது கண்டிப்பாக ஒரு சைஸபிள் அமௌண்ட்டு. ஸோ இதை வந்து அவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவருடைய ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ நேச்சுரலாக அவர் ஆல்ரெடி கேட்ட மாதிரி நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஆர் லேண்டு வாங்கணும்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவர் வந்து டிசிஷன் எடுத்து கரெக்டான இடத்துல போனால் தான் இதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அவர் வந்து ரொம்ப டிலே பண்ணாமல் ஆக்ஷனில் இறங்கணும். இப்போ அவருடைய வயதை பொறுத்தவரையில் 35 தான், அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு. பட் இதுக்கு முன்னாடி வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை, கொஞ்சம் 35 வயசில் தான் அவருக்கு அந்த தாட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னன்னா, பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ 35 இருக்கக்கூடிய நிறைய பேருடைய கேள்வியாகவும் இது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ இயல்பாகவே அவங்களுக்கு வந்து ஒரு சொத்து எல்லாமே இருக்கும்,
இல்லை அப்பா வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருந்திருப்பாரு, அவர் ஒரு வெல்த் கிரியேஷன் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. இப்போ பல்கான ஒரு பணம் அப்படின்றது சேவிங் அக்கௌண்ட்லேயோ இல்லை வந்து ஒரு லம்சமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பணத்தை மொத்தமாக எடுத்து எங்கேயாவது நம்ம வந்து அதை டபுள் பண்ணுற எண்ணத்தோடு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதே எண்ணத்தில் தான் இவரும் கேட்குறாரு, ஒரு 35 லட்சம் என்கிட்ட இருக்குது, அந்த 35 லட்சத்தை நான் வந்து பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டாக்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை வந்து ஸ்டாக்ஸ்லேயோ நான் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறேன். இல்லை கண்டிப்பாக பண்ணலாம், ஏன்னா வந்து மினிமம் 15 வருஷம் டைம் இருக்குது அவருக்கு, அதாவது பொண்ணோட படிப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கட்டும், அட்லீஸ்ட் 15 வருஷம் டைம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அவர் கையில் இருக்கிற தொகையை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்டார்ட் தான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கோலையும் வந்து கொஞ்சம் பிரிச்சுப்போம், ஏன்னா வந்து 35 லட்சம் இருக்குது, மாதம் சம்பளத்தில் எவ்வளோ அவரால் சேமிக்க முடியும்னு தெரியல, பட் நல்லா சம்பாரிச்சுட்ருக்காரு. அப்போ இந்த 35 லட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சரூபா பொண்ணோட படிப்புக்காக எடுத்து வைப்போம், எடுத்து வச்சோன்னா அது வந்து இன்னொரு ஒரு 15 வருஷத்தில் அட்லீஸ்ட் அது வந்து 30-40 லட்சரூபாவோ இல்லை கொஞ்சம் அதுக்கு மேலே ஜாஸ்தியாகவோ ஆகிடும். ஸோ இந்த 40-45 லட்சரூபா கார்பஸை வச்சு பொண்ணோட படிப்பை பார்த்துக்க முடியுன்ற மாதிரி அவர் வந்து மைண்ட் செட் பண்ணிட்டார்னா பொண்ணோட படிப்பு இஸ் ப்ராட்லி டேக்கன் கேர். இப்போ அடுத்து மிச்சம் இருக்கிற 25 லட்சரூபாவை அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக பண்ணுறாருன்னு வச்சுப்போம், அடுத்த 15 வருஷத்தில் அது கிட்டத்தட்ட வந்து 1.5-1.25 கோடி ரூபா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த 1.5-1.25 கோடி ரூபா ஆச்சுன்னா அவருக்கு மாதம் வந்து சிஸ்டமேட்டிக் விட்ராயல் மாதிரி ஒரு பிளான் எடுத்தோன்னாலே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபா வரைக்கும் மாதம் வந்து அவர் இன்கம் எடுக்க முடியும். இப்போ நம்ம கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பொண்ணோட படிப்புக்கு இந்த பணம் போதுமா, அது ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்தது மாதம் 75,000 ரூபா வந்தால் ரிட்டையர் ஆக முடியுமா, அது ரெண்டாவது கேள்வி. இதில் நீங்கள் இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க, அவர் கவர் பண்ணாத விஷயங்கள் என்ன இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. மிஸ்ஸிங் கோல்ஸ். ஸோ அந்த மிஸ்ஸிங் கோல்ஸில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு கல்யாணத்தை பற்றி அவர் பெருசாக வந்து யோசிக்கலையா, இல்லை அதுக்கு இன்னும் எதுவும் அலோகேட் பண்ணலையான்றது நமக்கு வந்து தெளிவாக இல்லை. ஸோ பொண்ணோட கல்யாணத்தை பற்றி பெருசாக பிளான் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸாக அவர் போடலன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு எல்ஐசி பாலிசி வச்சுருக்காரு, மோஸ்ட் லைக்லி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் பிளானாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுக்கல. ஸோ நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி 35 வயசுலேருந்து அடுத்த 20-25 வருஷம் அவருடைய வருமானம் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ இன்கேஸ் அவருக்கு ஏதாவது நடுவில் ஏதாவது ஆச்சுன்னா அந்த வருமானமே வந்து நின்று போயிடும். அப்போ அவர் இன்றைக்கி எதிர்பார்த்த எந்த கோலியுமே அவர் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இன்னொன்று வந்து அவர் வந்து ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எய்ம் பண்ணுறாரு. 35 லட்சத்தை வந்து நான் அடுத்த 2-3 வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயார், அதுக்கு பிறகு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை வச்சு நான் வந்து லேண்ட் வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு கோலுக்கு, இன்னொரு சப் கோலுக்கு அவர் போகிறார். கரெக்ட். ஸோ இந்த அப்ரோச் அப்படின்றது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதான் அவர் வந்து ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பணத்தை டபுள் பண்ணணும் ஒரு 2-3 இயர்ஸ்ன்னு கேட்குறாரு. இது ஆக்சுவலாக வந்து கரெக்டாக உட்காராது. ஏன் உட்காராது அப்படின்னா உங்கள் பணத்தை டபுள் பண்ணணும் ரிஸ்க் ஃப்ரீயானா உங்களுடைய ரேட் ஆஃப் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7% தான், அதுதான் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்னு சொல்லுவோம் இப்போ கரண்ட் கான்டெக்ஸ்ட்டில். அப்போது பணத்தை டபுள் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும் 7%ல பணத்தை டபுள் பண்ணுறதுக்கு. ஸோ அவர் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 2-3 வருஷத்தில் டபுள் பண்ண முடியுமான்னா ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம், அதுக்கு நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். அவர் 0 ரிஸ்க்கும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க்கும் இல்லாமல் ஒரு மிட் பார்த்தா ஒரு 4-5 இயர்ஸ்க்குள்ளே டபுள் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தாருன்னா அது பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே பணம் டபுள் ஆகிடும், சம்டைம்ஸ் 4 வருஷத்துலேயே கூட டபுள் ஆகும். அப்போ ஒரு 5 வருஷம் நீங்கள் ஆவரேஜாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 வருஷத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க்கும் இருக்காது, அதுக்காக ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரால் டைம் கொடுக்க முடியுன்ற பட்சத்தில் ஈஸியாக பணத்தை ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே டபுள் பண்ணலாம். ஆனால் டபுள் பண்ணதுக்கப்புறமா லேண்டு வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டை விட லேண்டு பெட்டராக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்ற பார்வையில் தான் அவர் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். இப்போ லேண்டு வாங்குறதுல பிரச்சனை இல்லை, முதல்ல அந்த லேண்டு வந்து பெரிய அளவில் அப்ரிஷியேட் ஆகுமான்னு தெரியாது. அப்ரிஷியேட் ஆகுன்ற பட்சத்தில் அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து இன்கம் எப்படி எடுப்பார்? ஸோ அப்போது ஒன்று அவர் அந்த டைமில் போய் விற்கணும், விற்றுட்டு ரெகுலராக இன்கம் கொடுக்குற இடத்துல போடணும். ஸோ அதை வந்து அவர் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணணும். அண்டு லேண்டை விற்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, அதையும் அவர் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் பணம் இருக்கும் ஆனால் அது ஆக்சசபிளாக இருக்காது. ஸோ நான் இப்போ லேண்டில் போட்டுட்டு ஒன்று அது அப்ரிஷியேட் ஆகணும், இன்கேஸ் அப்ரிஷியேட் ஆகாமல் போயிடுச்சுன்னா என்ன, அந்த க்வெஸ்சனுக்கு பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ரெகுலர் இன்கமாக க்ரியேட் பண்ணுறதுக்கு அதை விற்று அதை வந்து ஒரு எஃப்டிலேயோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ போட்டு எஸ்டபிள்யூபியாக பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா அவர் லேண்டை வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஃபண்ட்ஸ் மூலமாகவே அவர் வந்து லாங் டேர்முக்கு பண்ணலாம். அதை பண்ணால் என்ன ஆகும்னா அவர் வந்து டைவர்சிஃபைடாக போட்டுருவார். ஒரு இடம் ரெண்டு இடம்ன்ட்டு இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 40-50 இடத்துல கம்பெனிஸில் போட போகிறாரு. அது அப்ரிஷியேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ரிட்டர்ன்ஸ் ஈஸியாக வந்து ஒரு 15% வரைக்கும் காம்பவுண்டிங் பார்க்கலாம். ஏன்னா 15 வருஷம் டைம் இருக்குன்றதுனால ஒரு 15 வருஷம் வரைக்கும் காம்பவுண்டிங் பார்க்கலாம்.
அண்ட் அதுலேருந்தே ரெகுலர் இன்கமும் எடுக்க முடியும். ஸோ அதனால் லேண்டை வந்து கொஞ்சம் யோசித்து அவர் முடிவெடுக்கிறது பெட்டராக இருக்கும். சார், இப்போ மார்க்கெட் டவுனில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் என்ன தாட் அப்படின்னா, வாரன் பஃபெட்டுடைய கோட்டு தான் ஞாபகத்துக்கு வருது போல். அதாவது இப்போ மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது எல்லோரும் நம்ம போய் புதுசாக பங்குகளை வாங்க முயற்சிக்கணும் அப்படின்ற அந்த அவருடைய கோட் இருக்குல்ல. ஸோ அதை வந்து இவர் புரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ மார்க்கெட் டவுனில் இருக்குது, ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து பங்குகள் வந்து பல்காக வாங்கலாமா அப்படின்ற கேள்வி கேட்குறாரு. சந்தைக்குள்ளே இப்போ உள்ளே போகிறது நல்லதா அப்படின்ற கேள்வி இவருடைய கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, அவர் 15 வருஷம் டைம் இருக்குது, ஸோ அதில் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளே போகலாம். ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்திய பங்கு சந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5,000-6,000 புள்ளிகள் கீழே இறங்கியிருக்கு. அப்போ முன்னே இருந்ததை விட இன்றைக்கி வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ப்ளஸ் இவருக்கு டைமும் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சார், இப்போ இவர் வந்து ஒரு ஐடி ஜாப் தான் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸோட உங்களுடைய கிளைண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க வந்து ஃபினான்ஷியலாக, பர்சனல் ஃபினான்ஷியல் அடிப்படையில் என்னென்ன சேலஞ்சஸை எதிர்கொள்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒன்று ஐடி மட்டும் கிடையாது, இந்த ஏஜ் செக்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த 35-45 வயசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஃபேஸ் நம்ம எல்லாருக்குமே. ஸோ ஜென்ரலாக வந்து ஐடியில் வந்து இன்கம் ஸ்ட்ரீம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறனால சில பேர் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக அந்த இன்க்ரீஸ்டு இன்கம்மை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சேனலைஸ் பண்ணி அவங்களுடைய ஃப்யூச்சர் கோல்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் பல பேர் வந்து அதை சரியாக பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோடய இன்கம் ஜாஸ்தியாக இருக்குது, இது வந்து ஷோராக இருக்குன்ற நேரத்தில் வந்து வீடு வாங்கணுன்ற ஒரு விஷயத்தில் போயிட்டு 50-70 லட்சம் ரூபாய் வாங்கணும்னு நினைக்கிற இடத்துல என்னோடய இன்கம் தான் பெட்டராக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு போய் வீடை போய் வாங்கிட்டாங்கன்னா, அவங்களுடைய பெஸ்ட் பார்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லிக்விட் அண்ட் அசட் விச் நீங்கள் ஓன் பண்ணுற அசட்டை வாங்கிடுவீங்க. ஏன்னா அதுலேருந்து நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகாது. ஸோ இன்கம் ஜாஸ்தி ஆகும்போது நீங்கள் இன்னும் ரெஸ்பான்சிபிளாக இருந்து அதை எவ்வளோ ஜாஸ்தியாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தள்ளி போடுறீங்களோ, அதாவது இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்களோ, அது உங்களை வந்து பெட்டராகிடும். ஆனால் இதில் வந்து சில பேர் தான் அதை வந்து சரியாக பண்ணுறாங்க. இப்போ ஐடி ஜாப் பண்ணக்கூடிய நிறைய பேரை பார்த்தோம்னா அவங்க வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கடன் வாங்கி ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க, பாதி வந்து இஎம்ஐயாக இருக்கும். இவரை பொறுத்தவரையில் அவர் வந்து கடனை வாங்கலை அப்படின்றது ஒரு பெரிய பாசிட்டிவ். நீங்கள் வந்து அதை இனிஷியல் ஆஃப் த டாக்லேயே வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிங்க. இன்னொரு விஷயம் நான் பார்க்குறது வந்து ஐடி ஜாப் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப். ஸோ இப்போ இவர் வந்து இயர்லி ரிட்டையர்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறது கூட அது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல நிச்சயமாக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்லை டேர்ம் இன்சூரன்ஸோ ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் பிளானோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேவையான நினைக்கிறேன். ஸோ ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய வகையில் அவர் வந்து இன்சூரன்ஸஸ்லாம் எடுக்க வேண்டியது இவருடைய கடமை. அதை வந்து இவர் அடிஷ்னலாக பண்ணார், மேபி இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டு சம்மரைஸ் சார், இப்போ இவருடைய கேஸில் வந்து என்னெல்லாம் இவர் வந்து அடுத்த கட்டமாக பண்ணால் இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்று, நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொடெக்ஷன், அவருடைய லைஃப் அண்ட் ஹெல்த் இது ரெண்டுத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேசாத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எமர்ஜென்சி ஃபண்டு. இந்த மூணுத்தையும் வந்து இமீடியட்டாக அவரால் பண்ண முடியும். அது பண்ணதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக சேனலைஸ் பண்ணிவிட்டு அதை விட்டுட்டார்னா, மோஸ்ட்லி அவர் அட்லீஸ்ட் மென்ஷன் பண்ண இந்த ரெண்டு கோலை நோக்கி அவர் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ப்ளஸ் அவர் மாதம் மாதமும் நல்ல சம்பளம் சம்பாரிச்சிட்ருக்காரு. அதுலேயும் வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து அமௌண்ட்டை சேர்த்து ஒரு எஸ்ஐபி மாதிரி ஸ்டார்ட் பண்ணார்னா அவரை கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஈஸியாகிடும். இன்னும் கூட கொஞ்சம் லாங் டேர்மாக அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை யோசிக்கணும் அப்படின்றது ஒரு தாட்டாக இருக்குது. கரெக்ட். ஐ திங்க் இந்த வீடியோ பழனிக்குமாருக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பழனிக்குமார் மாதிரியான நிறைய பேர் இந்த 35 இருக்கக்கூடிய நிறைய பேருடைய கேள்வி இதுவாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ அப்படின்றது ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.